கோயிலுக்கு போகலான்னு நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சங்கரங்கோயிலேருந்து வடப்பங்கனை போகிற வழியில் ஜக்கம்மான்னு ஒரு கோயில் இருக்கும். அங்கே ரைட் சைடில் போனோன்னா அங்கே வராகியம்மனுங்கிற ஒரு கோயில் இருக்குது. அது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான சின்ன சின்ன கோயிலுக்கு போனாலும் சின்ன சின்ன பிளேஸ் பிடிக்கிற மாதிரி பிளேஸ்க்கு போனாலும் இந்த ஆட்டோ தான் எங்களுக்கு ஃபேவரெட்டு. இதுதான் வந்து கோயிலோட ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸு. இப்போ கெட்டிகிட்டு இருக்காங்க போலக்க. நேற்று வருஷாபிஷேகம் நடந்திருக்கு, இன்னும் கெட்டி முடிக்கல. வராகியம்மனோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் மன்னர்கள்லாம் போருக்கு போகும்போது இந்த அம்மன் முன்னாடி தான் பலி கொடுத்துட்டு ரத்த பலி கொடுத்துட்டு போருக்கு போவாங்களாம். பாருங்க சாமி பாருங்க, அது பக்கத்தில் கலப்பு இருக்கு. ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த அம்மன். ரொம்ப வருஷாபிஷேகம் நடந்திருக்கு, யாகம்லாம் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து நாகம்மன் நாலு அம்மன் இருக்கு. இங்கே வில விளக்கு போடுறவங்க வந்து விளக்கம் போடுவாங்க. எங்கள் கேங் எல்லாமே இருக்காங்க. செம்ம பிளேஸு, நல்லா அமைதியாக இருக்குது. பாருங்க குட்டீஸ்லாம் வந்து பபிள் சுட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அனன்யா, அனன்யா கோயில் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நவு கோயில் எப்படிடா இருக்கு? கையில் என்னமா வச்சிருக்க? பூ கணேஷ் வந்தோம், சாமி கும்பிட்டுட்டோம். இப்போ எல்லாருமே ஆட்டோ கிளம்புறோம். ஞாபகம் இருக்கட்டும், இது ஏன் சமஸ்தானம் கும்பீருட்டின் குடல் கிழித்து கோயில் வந்து சாமி கிடையாது போலக்கு, இங்கே வந்து தலை கிடையாது, விளக்கு மட்டும்தான். பூட்டி இருக்கிறதுனால தெளிவாக தெரியல, நாங்கள் ஜன வழியாக